அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரோஜா செடிக்கான ஒரு சிறந்த பயிரூக்கியை நாம் பார்க்க போகிறோம். இந்த பயிரூக்கி மீனமிலம் செய்ய முடியாமல் ஒரு சில வெஜிடேரியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக இது மிக பயனுள்ளதாக இருக்கும். மீனமிலத்தை பயன்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு செடி செழிப்பாக இருக்கோ அதே அளவு இந்த பயிரூக்கியை பயன்படுத்தினாலும் செடி செழிப்பாக நல்லா வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட ஒரு சிலர் மீன் வாசனை பிடிக்காதுன்றதுனால இந்த மீனமிலத்தை செய்யறதில்ல. அவங்களுக்கு மீனமிலத்துக்கு மாற்றாக இந்த பயிரூக்கி இருக்குங்க. இதை கொடுக்கும் பொழுது நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக வைக்கும், செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இந்த பயிரூக்கி ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் நாம் பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வைத்தே இந்த உரத்தை நாம் தயார் பண்ண போகிறோம். ஆனால் இதனுடைய பயன் பெரிய அளவில் இருக்குங்க. மீனமிலத்துக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய இந்த பயிரூக்கி வாழைப்பழத்தை கொண்டு நாம் உருவாக்க போகிறோம். வாழைப்பழத்தோலை டீத்தூளோடு கொதிக்க வச்சு நாம் கொடுக்கும்பொழுதே நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம ரோஜா செடியில் இருக்கும். அதை விட இப்போ வாழைப்பழத்தையே நாம் பயிரூக்கியாக பயன்படுத்த போகிறோம். அது எப்படின்னு நாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பழுத்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை நாம் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் திராட்சை பயன்படுத்தாத நிலையில் இருந்தது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைனாலும் பழக்கடையில் கொஞ்சம் அழுகிய பழங்களை வாங்கி வந்து அதை நாம் உருவாக்கிக்கலாம். இப்படி வாழைப்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதற்கு சமமான அளவில் நாட்டு சக்கரை சேர்த்துணுங்க. நாட்டு வெல்லத்தை சேர்க்கும் பொழுது இப்படி ஒரு பஞ்சாமிரதம் போன்ற ஒரு நிலையில் கிடைக்கும். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது தண்ணீர் சேர்க்கக்கூடாதுங்க. நாம் எடுத்துக்கிட்ட வாழைப்பழத்தையும் நாட்டு சக்கரையும் கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிடணுங்க. காற்று புகாத ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடிடணும். காற்று போச்சுன்னா நமக்கு அந்த கரைசல் கெட்டுடும், அதனால் நாம் அதை டைட்டாக மூடி வைக்கணும். 2 நாளைக்கு ஒரு முறை நல்லா குலுக்கி விடணும். இப்படியே 21 நாள் அதை நாம் அந்த கண்டெய்னர்லே வைக்கிறோம். மூடியை திறக்காமலேயே 2 நாளைக்கு ஒரு முறை குலுக்கி விட்டு 21 நாட்கள் அப்படியே விட்டோன்னா மீன் அமிலம் எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு கரைசல் நமக்கு கிடைக்குது. இந்த கரைசலை நாம் வடிகட்டிக்கலாம். அதுக்கடுத்து இப்படி தண்ணீரோட கலந்துடணும். கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அது மட்டும் இல்லாமல் செடியின் தொட்டிக்கு மேற்பரப்புலையும் ஊற்றி விடலாம். இவை ரெண்டுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. 1 லிட்டருக்கு வாழைப்பழ கரைசல் 50 ml எடுத்துக்கலாம். அந்த விகிதத்தில் கலந்து எல்லா செடிகளுக்கும் நாம் ஊற்றும் பொழுது செடிகள் ஃப்ரெஷ்ஷாக பசுமையாக இருக்கிறதோட நிறைய புதிய புதிய துளிர்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு பிளான்ட்டாக மாறிடும். பஞ்சகவ்யா தயாரிக்க பல பொருள்களை நாம் தேடி சேர்க்க வேண்டி இருக்குங்க. அந்த பஞ்சகவ்யா தயாரிக்கும் முறையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மீனமிலம் செய்யறது ஈஸியானது தான், ஆனால் ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காது. இப்படி இரண்டுமே இல்லாமல் இந்த வாழைப்பழ கரைசல் எல்லாராலையும் எளிதில் செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதே சமயம் மீனமிலம் பஞ்சகவ்யா இவற்றில் என்ன ஒரு பலன் நமக்கு கிடைக்குமோ அதே ரிசல்ட்டு இந்த வாழைப்பழ கரைசல்லையும் நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் எளிதில் இந்த கரைசலை செஞ்சு நம்ம தோட்டத்தை பசுமையாக்கலாம். இப்படிப்பட்ட பயிரூக்கிகளை பயன்படுத்தி நம்ம வீட்டு தோட்டத்தை இயற்கை தோட்டமாக நாம் வச்சுக்கணும். வெளியில் கெமிக்கல் பொருட்களை வாங்கி உரமாக கொடுத்தோன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே அந்த செடிகளுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு நம்மக்கிட்ட இல்லாமையே போயிடும். ஆனால் இப்படிப்பட்ட இயற்கை முறையில் செய்யக்கூடிய பயிரூக்கிகளையும் உரங்களையும் நாம் கொடுக்கும் பொழுது நம்ம வீட்டு செடிகள் பல ஆண்டுகள் நம்ம வீட்டில் இருக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த எளிதான பயிரூக்கியை நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செய்யுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.